ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு தர்ஷன் வ்ளாக். இன்னைக்கு தர்ஷன் வ்ளாக்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா ஃபன்னான ஒரு வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆக்சுவலா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வீடியோஸ் நான் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ரெண்டுக்குமே நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப 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 நன்றி. அது மட்டும் இல்லாம தர்ஷன் வ்ளாக் சேனல்ஸ் உங்களோட சப்போர்ட் மூலமா 700 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் நான் 700 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சீக்கிரமே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ இதே மாதிரி தர்ஷன் வ்ளாக் சேனல்ஸ்க்கு தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் நீங்க கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு தர்ஷன் வ்ளாக்ல நீங்க எந்த மாதிரியான வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்னோட ஹோம் டூர், அதாவது ஆக்சுவலா நான் புண்ணியாச்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டை பத்தின அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை இன்னைக்கு நான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து January 25 நடந்துச்சு. நான் வீடியோ எடிட் பண்ணி போறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியா நான் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து எல்லாருமே ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க, எனக்கு இன்ஸ்டால் நிறைய பேர் ஹோம் டூர் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நான் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கலான்னு இருந்தேன். ஸோ ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, எம்டி ஹோம் டூர் ஆட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்களோட நியூ ஹவுஸோட எம்டி ஹோம் டூர் பார்க்க போறீங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களோட வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதுதாங்க போர்டிகோ. ஆக்சுவலாக இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, இன்னும் கீழெலாம் இனிமேல் க்ளீன் பண்ணல. நான் க்ளீன் பண்ணிட்டு காமிக்கலான்றதே. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு இருக்குன்னு சும்மா காமிக்கிறேன். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வார்னிஷ் அடிக்கிறதுக்காக கழட்டி வச்சுருக்கோம். போர்டிகோ டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஐபி மார்பிள்ஸ் அண்ட் கிரானைட்ல தான் எடுத்தோம். இது அவுட் சைடில் ஸ்மால் பாத்ரூம், இது இந்தியன் டைப். கண்டிப்பாக நமக்கு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் இது மாதிரி வேணும். ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட நம்ம டக்குன்னு யூஸ் பண்ண சொல்லலாம் வயசானவங்களுக்குலாம். அடுத்து நம்ம இப்போது ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ஹால் பார்த்தீங்கன்னா 17x16. உள்ள எல்லாமே லைட் கலரை பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். டிவி வைக்கிற ஒரு சைடு மட்டும் டார்க் ப்ளூ கலர் சூஸ் பண்ணி அடிச்சிருக்கு. ஹால் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2x4. ஒரு சைட் விண்டோ மட்டும் நல்லா பெருசாக விட்டாச்சு, ஓப்பனாக இருந்தால் தான் வெளிச்சம் நல்லா வருங்கிறதுக்காக. கிச்சன் சைடு வச்சிருக்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். இது டைனிங் ஹால். டைனிங் அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா 10x8x8. கிச்சன் அண்ட் டைனிங் வந்து ஓப்பன் விட்டாச்சு, ஓப்பன் கிச்சன் மாதிரி. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டு நான் ஃபுல் செட்டடு ஹோம் டூர்னு ஒன்று தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் எம்டி ஹோம் டூர் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஷெல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வேணுமோ கேட்டால் அவங்க கரெக்டாக வச்சு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16. இந்த ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு விண்டோ வச்சுருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா 3 சைட் சேம் லைட் கலர், அண்ட் பெட் போடுற ஒரு சைட் மட்டும் லைட்டாக வயலட் கலர் அடிச்சிருக்கோம். கதவை பார்த்தீங்கன்னா வார்னிஷ்க்காக வச்சுருக்கு. இந்த பக்கம் ஒரு புக் செல்ஃப் வச்சுருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கம் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ ஒரு வாஷ் மிஷின் வச்சாச்சு, டக்கு நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூம் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். இன்னும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜா ரூம். ஸோ இது ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போ வச்ச சாமி ஃபோட்டோ, ஸோ அதனால் அதை எடுக்கல, அங்கேயே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி மாஸ்டர் பெட்ரூம். இது மீடியம் சைஸாக தான் இருக்கும். இதுலேயுமே 3 சைட் லைட் கலர் அடிச்சு 1 சைட் மட்டும் ஒயலட் கலர் அடிச்சிருக்கோம். இங்கே ஸ்டேர்
இங்கே ஒரு ஸ்மால் பாத்ரூம் போட்டுக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் ரூம் ரெண்டு ரூம்லேயுமே அட்டாச் வேணும் அப்படிங்கிறதுக்காக அட்டாச். இதில் ட்ரெஸ்ஸிங் வராது. டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி தான். இந்த டோர் கொஞ்சம் அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு, ஸோ அதனால் இந்த ரூமுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை எடுத்தேன். அவ்வளோதாங்க, இது எங்கள் ஹோம் டூர். போர்டிகோ கேட் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, இன்னும் பெயிண்ட் மட்டும் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கிளியராக ஒரு ஹோம் டூர் ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஸோ இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கும் இப்போ நாங்கள் கட்டின வீட்டுக்கும். ஸோ அந்த கொரோனா லாக்டவுன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா வீடு கட்டுறங்காட்டி நான் பக்கத்துலேயே இந்த ஒவ்வொன்றும் பார்த்தேன். ஸோ அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா மாடியில் இன்றைக்கு தான் துவைக்கிறக்கள்லாம் கட்ட வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணணும். சுற்றியுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இதுதாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன், இதில் இன்னுமே கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. மேலே பார்டர் பர்பிள் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணல, ஃபுல்லாக ஒயிட் அடிச்சுட்டு பார்டருக்கெலாம் மட்டும் கலர் கொடுத்துருக்கோம். கிரில்லாம் இன்றைக்கி தான் வச்சாங்க, ஸோ இன்றைக்கி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் லுக்காக இருக்கும். நான் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் சும்மா ஓவராலாக எம்டி ஹோம் டூர் மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கிறதாக காமிச்சேன். ஸோ இந்த கட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே ஒயலட் கலர் வரும். ஸோ எங்கள் வீடு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஓப்பனாக அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கும் இதுக்கும் இவ்வளோதான் டிஸ்டன்ஸு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தர்ஷன் வ்ளாக் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.